அரசாங்கத்தின் சார்பில் சிறப்போடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த நோன்பு திறப்பு விழாவிற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கிற மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் ஏறத்தாழ 52 ஆண்டுகள் என்னுடைய நட்புக்கும் பாசத்துக்கும் உரிய அன்புக்குரிய அண்ணன் வைகோ அவர்களே, மேடையில் வீற்றிருக்கின்ற மதிப்பிற்குரிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர்களிலே ஒருவர் அன்புக்குரிய ஜி ராமகிருஷ்ணன் அவர்களே, காங்கிரஸ் இளைஞரணியை சார்ந்த நண்பர் அசுன் அருண் அவர்களே, சிபிஐ தோழர் வீரபாண்டியன் அவர்களே, முகமது யூசப் அவர்களே, பஷீர் அகமது அவர்களே, மேடையிலே வீற்றிருக்கின்ற பல்வேறு கட்சியினுடைய பிரதிநிதிகளே, என்னுடைய நீண்ட நாளைய நண்பர் வழக்கறிஞர் தேவதாஸ் அவர்களே, இந்த நோன்பு நிறைவிழாவிலே பங்கேற்றிருக்கிற சகோதரர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் அதிகமாக பேச விரும்பவில்லை. காரணம், நீங்கள் எல்லாம் வைகோனுடைய கர்ஜனைக்காக காத்திருக்கிறீர்கள். மிக நெருக்கடியான காலத்தில் நாம் கூடியிருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியை திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் தமிழகத்தில் இருக்கின்ற அத்தனை இஸ்லாமிய பெருமக்களுக்கும் நன்றி தெரிவிக்கின்ற விழாவாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நான் கருதுகிறேன். காரணம், ஏறத்தாழ 1967 இங்கே இருக்கக்கூடிய என்னுடைய அருமை தம்பி டிஆர்ஆர் அவருடைய செங்குட்டனுடைய தந்தையார் டிஆர்ஆர் அவர்கள் திருவெரும்புந்தூர் தொகுதியிலே நாடாளுமன்ற தொகுதியிலே அன்றைய முதலமைச்சர் பக்தோச்சலை எதிர்த்து போட்டியிட்ட போது சட்டக்கல்லூரி மாணவராக அண்ணன் வைகோ அவர்களும், கிறித்துவ கல்லூரி மாணவனாக நானும், நாவலவன் என்கின்ற அருமை தோழர் தியாகராய கல்லூரியுடைய மாணவர் அங்கே முகாமிட்டு பணியாற்றிய காலந்தொட்டு பல தேர்தல்களை நாங்கள் சந்தித்திருக்கிறோம். ஆனால் எந்த காலகட்டத்திலும் இல்லாத அளவுக்கு இந்த தேர்தலிலே 100க்கு 100 இஸ்லாமிய பெருமக்கள் இந்த கூட்டணிக்கு வாக்களித்தார் என்பதை நான் நன்றி உணர்வோடு இங்கே தெரிவிக்க விரும்புகிறேன். பரம ஏழையாக இருந்தவர்கள் கூட காசுகள் வந்து வீட்டை தட்டிய போது, கதவுகளை தட்டிய போது, தன்னுடைய கால் செருப்புக்கு தூசாக அந்த பணத்தை தூக்கி எறிந்துவிட்டு நம்முடைய கூட்டணி கட்சிக்கு வாக்களித்த வாக்காளர்கள் நீங்கள் எல்லாம் என்பதை நான் நன்றி உணர்வோடு என்னுடைய தலைவர் தளபதி மு க ஸ்டாலின் சார்பில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அப்படிப்பட்ட நம்முடைய உறவு காயிதேமில்ல காலம் தொட்டு தொடர்ந்து இருந்தது. இடையிலே கொஞ்சம் பிரிந்திருந்தாலும் 1967 தேர்தலிலே சிந்தனை சிற்பி சிபி சிற்றரசு அவர்கள் அழகாக மேடையிலே சொல்லுவார், இந்த கூட்டணியை யாராலும் பிரிக்க முடியாது. காரணம், அன்றைக்கு ராஜாஜி நம்மோடு இருந்தார். ஆ என்பது அண்ணா, ஆவண்ணா என்பது ஆச்சாரியார், ஈ என்பது இஸ்மாயில் சாஹிப். எப்படி இந்த 3 எழுத்துக்களையும் பிரிக்க முடியாத தொடராக இருக்கிறதோ அதே போல் இந்த கூட்டணி இருக்கும் என்று அன்றைக்கு சிபிசி சொன்னார். அதை கேட்டு எனக்கு நினைவு இருக்கிறது. அன்றைக்கு இருந்த ஒற்றுமையை காட்டிலும் இன்றைக்கு நாம் ஒற்றுமையாக இருப்பது காலத்தின் கட்டாயம் என்பதை நேற்றைய தினம் நடைபெற்ற பதவியேற்பு விழாவை நீங்கள் எத்தனை பார்த்தீர்களோ தெரியாது. ஆனால் இந்தியா இனிமேல் எந்த நிலைக்கு போகும் என்கிற சந்தேகத்தை எங்களை போன்ற இளைஞர்களாக, மாணவர்களாக, திராவிட இயக்கத்தில் நுழைந்தவர்களுக்கெல்லாம் நேற்று அந்த காட்சியை பார்த்த பிறகு இரவெல்லாம் எனக்கு தூக்கமே வரவில்லை. இந்தியா வருங்காலத்தில் எங்கே போய் நிற்குமோ என்று. ஆனால் தமிழகத்தில் இருக்கிற உங்களுக்கு நான் உறுதியளிக்கிறேன், இந்த மேடையில் இருக்கின்ற நாங்கள் இருக்கிறவரை எவனும் இந்த தமிழகத்துக்குள்ளே நுழைய முடியாது.
அதிலும் குறிப்பாக இன்றைக்கு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் என்னுடைய அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய அண்ணன் வைகோ அவர்கள் 3 முறை மாநிலங்களவையில் இருந்திருக்கிறார். 1978 மூன்றே பேரோடு தான் போனார். அண்ணன் மாறன் அவர்களும் அண்ணன் வைகோ அவர்கள் தான் அங்கே திமுக சார்பில் இருந்தார்கள். இன்றைக்கு வைகோ அவர்கள் மாநிலங்களவைக்கு இன்னும் 1 வார காலத்திலே அதற்குரிய அறிவிப்பு வர இருக்கிறது. அப்பொழுது மாநிலங்களவையிலே எப்படி அண்ணா அவர்கள் ஒற்றை மனிதராக சென்று திராவிட நாட்டுடைய பிரச்சனையை மாநிலங்களவையிலே பதிய வைத்து பண்டித நேரு டேரடோனிலே ஓய்வெடுத்துக் கொண்டிருந்த போது அண்ணாவினுடைய பேச்சை கேட்டு நாடாளுமன்றத்திற்கு எப்படி வந்தாரோ அதே போல இந்த காவிகளுக்கு ராஜ்யசபையிலே அண்ணன் அவர்கள் உரையாற்றுகிற போது அவர் வந்தே தீர்வார்கள். அன்றைக்கு அண்ணா தனியாக இருந்தார். ஆனால் இன்றைக்கு நாங்கள் 5 பேர் அவர் பின்னாலே உட்கார் இருக்கிறோம். திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் 5 பேர் பக்கபலமாக இருந்து அவர் எழுப்புகிற குரலுக்கு காரணம் இன்றைக்கு அப்படிப்பட்டவர் நாடாளுமன்றத்திற்கு தேவை. மிகப்பெரிய நெருக்கடி வர இருக்கிறது. எத்தனை பேர் உணர்ந்திருக்கிறீர்களோ தெரியவில்லை. மாற்றுக் கட்சியில் இருப்பவர்களுக்கெல்லாம் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன், இன துரோகிகளாக சமுதாய துரோகிகளாக நீங்கள் இருந்துவிடக்கூடாது. பிற்கால வரலாறு இப்படிப்பட்ட துரோகங்களை செய்தவர்களோடு இஸ்லாமியர்கள் இருந்தார்கள், கிறிஸ்தவர்கள் இருந்தார்கள் என்ற நிலை வராத அளவுக்கு இனியாவது நடந்து கொள்ள வேண்டும். காரணம் அப்படிப்பட்ட நெருக்கடிகள் வர இருக்கிறது. ஆனால் அந்த நெருக்கடிகளை எல்லாம் தடுத்து நிறுத்த ஒரு அண்ணா இல்லை, ஒரு பெரியார் இல்லை என்கிற கவலை உங்களுக்கு வேண்டாம். தளபதி மு க ஸ்டாலினும் வைகோவை போன்ற தலைவர்களும் இந்த இனத்தை காப்பாற்றி இருக்கிறார்கள். ஒன்றுபடுவோம், அவர் பின்னாலே வழிவகுப்போம் என்று சொல்லி இந்த அருமையான வாய்ப்பை எனக்கு தந்தமைக்காக வேறொரு நிகழ்ச்சியிலே நான் கலந்து கொள்ள வேண்டியிருக்கிற காரணத்தினால் வைகோவோடு பல நிகழ்ச்சிகளில் நான் கலந்து கொண்டிருக்கிறேன். 1967 சென்னீர்குப்பத்திலே காங்கிரஸ்காரர்கள் அடிதடி நடத்தி வெளியே காட்டி ஓரவோட விரட்டினார்கள். அந்த காலத்திலிருந்து இந்திரா காந்தி அம்மையார் சுடப்பட்ட நேரத்திலும் நானும் வைகோவும் தான் பொதுக்கூட்டத்தில் பேசிவிட்டு திண்டிவனத்தில் இருந்தோம். இப்படி பல வரலாற்று நிகழ்ச்சிகள்லாம் இருக்கிறது. ஆனால் ஒரே ஒரு ஏக்கம் இருந்தது எனக்கு, நாடாளுமன்றத்தில் வைகோ அவர் இருக்கிற போது அவரோடு இருக்க முடியவில்லையே என்ற ஒரு ஏக்கம் இருந்தது. அந்த ஏக்கத்தையும் தீர்த்து கொள்கிற வகையிலே அவரோடு இருந்து பணியாற்றுகிற வாய்ப்பு இன்னும் எனக்கு 3 ஆண்டு காலத்துக்கு இருக்கிறது. ஆகவே இந்த ஒற்றுமையும் இந்த அன்பும் இந்த பாசமும் நாம் அனைவரும் ஒரு தாய் வயிற்று பிள்ளைகள் என்கிற உணர்வோடு பணியாற்றுவோம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இது அமைதி தெளிவுகின்ற மாதம். இந்த அரங்கத்தில் பார்வையாளர்களும் அமைதி. உங்கள் மதிமுகம் தொலைக்காட்சி கட்டணம் இல்லா தொலைக்காட்சி. உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் கேட்டு பெறுங்கள். இந்த இலவசம் உங்கள் உரிமை. மதிமுகம் தொலைக்காட்சி, இது மக்கள் தினமும் முகம் காணும் தொலைக்காட்சி.